ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டன் இட்ஸ் கேர்ள் வ்ளாக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வரோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவுக்கு இன்ஸ்டெண்டாக வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கோதுமை நல்லா ஜாலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு, இப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன். நான் தேங்காய் ஸ்டஃப் தான் உள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ தேங்காய் குட்டி குட்டியாக நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா அப்படி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப இதுவாக அரைச்சிக்காதீங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அதில் கொட்டி நல்லா வறுத்து விடுங்க. நம்ம தேங்காய் வந்து சில பேர் வந்து அப்படியே இதில் சக்கரை ஆட் பண்ணி அப்படியே சேர்ப்பாங்க. பட் அதை விட இது மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா இதையும் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நவ் ஸ்டஃபிங் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பால் மாதிரி கோதுமாவை எடுத்துக்கோங்க. இப்போ கையிலே நல்லா வந்து மாதிரி தட்டி தட்டி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் லென்த்தி பண்ணிவிட்டு தட்டி விட்டுட்டு நடுவில் வந்து ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்படியும் நீங்கள் வேக வைக்கலாம். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் வந்து சைடில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். ஓகே, நான் இதே மாதிரி எல்லா மாவுலையும் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து நான் முடிச்சிட்டேன். லாஸ்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணிட்டு இட்லி சட்டி வச்சிருங்க. ஃபஸ்ட் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே இட்லி தட்டு போட்டுருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெட் கிளாத், லைட்டாக அந்த கிளாத் வந்து வச்சுட்டு அது மேலே வந்து இதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா அடிக்கிருங்க. இப்போ அடிக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நல்லா அது மேலே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு இப்போ இட்லி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி மாவில் தான் பண்ணணும்னு இல்லை, கோதுமை மாவில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. இப்போ பாருங்கள் ஸ்டஃப் எப்படி பிரித்து காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.